ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இப்போ பார்த்தீங்கன்னாக்க போலி செய்ய போகிறோம். ஏற்கனவே ஒரு நாலு போலி தட்டி கொடுத்தேன், நல்லா ரவுண்டாக போகிறோம். செய்ய மாட்டீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கு பேரே போலின்னு வச்சுட்டாங்களே, என்ன பண்ணுறது? ஸோ போலி சட்டி ஃபுல்லாக மாவு பிசைஞ்சிருக்கு. இங்கே வந்து மேலே தட்டிட்டு இருக்காப்புல உள்ளே வந்து ஒழிச்சு வச்சுருக்கேன் போலி மசாலா. ஒழிச்சு வச்சுருக்கானே தம்பி எடுத்து தின்னுருவான் அது உள்ளே வைக்கிற பூரணம். ஸோ இதை வந்து சரணியாகவும் நம்மளுடைய அண்ணியும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க போலி செஞ்சு சாப்பிடுங்கிறதுக்காக. நம்ம செஞ்சு அங்கே எடுத்துகிட்டு போகலாம். எடுத்துட்டு போயிட்டு அவங்களோட ரிசல்ட் என்ன சொல்றாங்க பாக்கலாம். இன்னொன்னு வந்து எனக்கிட்ட ஒரு சில கொஸ்டின் வந்ததுக்காக சொல்றேன். நான் அக்கா சரண்யாக்குன்னு கிடையாது, என் அம்மாவுக்கு சேர்த்து தான் செய்யறோம். இல்ல இல்ல, அதுவும் சொல்லல. யாராவது என்கிட்ட இப்ப நான் இந்த மாதிரி ஃபுட்டு தான் சாப்பிட்டதே கிடையாது அப்படின்னு சொன்னாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் என்னால செஞ்சு கொடுக்க பாப்பேன் நானு. அப்படியா? ஆமா மச்சான், நான் புளிக்கறி தின்னது கிடையாது. புளிக்கறி செஞ்சு தெரியா? இருக்கே புளி இந்த இருக்குது, கறி அடுப்புல இருக்குது, எடுத்து ஒன்னா போட்டு செஞ்சிட வேண்டியதுதான். சரி ஓகே, இங்க செஞ்சிடட்டும். ஆள் வந்து காலைல தூங்கி எழுந்துச்சு, பல்லு கூட வளர்க்காம போலிச்சிருந்தனால மூஞ்சி அச்சுச்சோ. ஏய், வேர்த்து விறுவிறுத்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், பல்லு தேய்க்கலன்னு பீலா ஓடுற. நீ தோடு இதெல்லாம் எதுவும் போடாம இருக்கனால பாக்குறதுக்கு ரொம்ப கணக்கன்ற வேணும் இருப்பாப்ல, அதனால முகத்தை காட்ட முடியல. எல்ல மேக்ஸிமம் அப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா தூங்கும் போது நம்ம டெய்லி கம்மல் மாத்தறதுனால தூங்கும் போது அது குத்தும் பின்னாடி. சரி ஏதோ ஒன்னா, சரி நீ செஞ்சு முடிச்சிட்டு வா பார்க்கலாம். ஸோ ஒரு 20-25 போலி செய்ய போகிறோம். இங்கே வந்து அபி சாப்பிடல, தம்பி பாப்பா எல்லாரும் அங்கே போய் தான் சாப்பிட போகிறோம். செஞ்சு போயிட்டு செஞ்சு நம்ம எடுத்துகிட்டு போவோம். கீழே வந்து என்னங்க எடுத்துட்டு வந்து நீங்களே திங்கிறீங்கன்னு கேட்டுறாதீங்க ஓகேவா? ஹாய் தேவு, என்ன சாப்பிட்றீங்க டீச்சர்லாம்? எது இங்கே பார்த்து சொல்லு, என்ன சாப்பிட்றீங்கன்னு? என்ன சாப்பிட்றீங்க டீச்சர்லாம்? அது பேர் என்ன? பெரியம்மா கொஞ்சம் சீட்டு கூட என்ன அம்மா கொஞ்சம் வைக்க போனோம். ஸோ பச்சை புளிய ஏமாத்தி இங்க ரெண்டு பேர் தின்னு இருக்காங்க. அம்மா கொஞ்சம் கைய பாக்குறேன், என்ன எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆள் வந்துருச்சு. பாத்தல பங்கு வச்சதே பெருசா கிடைச்சிருச்சு. ஏன் கிட்ட கேக்குற? அம்மா கொடுப்பா கொஞ்சம், சரண்யாக்கு மட்டும் கொடுப்பா. போதும் போதும் சொல்லுங்க சாரிப்பா. என்ன அங்க பெருசா போகுது, இங்க ரெண்டு ரெண்டு கொஞ்சமா வருது. ரெண்டு பேருக்கு கொடுத்துட்டியா? ரெண்டு பேருக்கு இன்னொரு வாட்டி கொடுத்தா நல்லா இருக்கும். இந்த அதோட சேர்த்து கொடுத்தா நல்லா இருக்கும். அது இல்ல, இது இல்ல, அந்த இருக்கும், அந்த அது இல்ல, அந்த எல்லாம் கிடக்கு பாரு. உனக்கா இது? எனக்கு எது கொடுறா? போது விடுங்க, பிள்ளை ஆட்டி கொடுத்து நின்றுக்காம பிச்சிட்டான் நசுக்கிட்டான். இப்படிதான் நடக்குது இங்க பச்சை பிள்ளை. ஆனா இப்ப எங்களை கொடுத்தால அக்கா வந்து கேக்கட்டும். அப்பதான் ஆரம்பமே அங்கதான் கூப்பிட போனா பெரியம்மா, பெரியம்மா வரட்டி விட்டுருச்சா பாப்பாவை. சரி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் நிறைய செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கோம். போய் சரணியை கூப்பிட்டா விடு, போய் அண்ணியை கூப்பிட்டு செய்யறது. காட்ட முடியாது இத. என்ன வேணும்? எதுக்கு உள்ள என்ன இருக்குன்னு சொல்லு. பெரியப்பா, அவன் பெரியப்பா பின்னாடி சேர்க்கறான். பெரியப்பா வாங்கன்னு சொல்லு. என்னண்ணா கையில பேர் என்ன? பெரியப்பா பேர் என்ன? சாய் பெரியப்பா பேர் என்ன? முழு பேர் சொல்லு. பெரியப்பா பேர் என்ன? முருகானந்து. குரியானந்து. சோ எல்லாருக்கும் ஒரு சரியான ஒரு ஸ்நாக்ஸ் வந்திருக்கீங்க. அம்மாவுக்கு, அன்னிக்கு, சரண்யாவுக்கு, கார்னியாவுக்கு, தம்பிக்கு, அபிக்கு, முருகானந்துக்கு, எல்லாத்தையும் சேர்த்து. நல்ல வேலை வேலை போயிட்டான்னு எடுக்காம வந்தீங்க. இது பிளேட் வேணாம், சும்மா மடிச்சு ஃபாரினர்ஸ் மாதிரி கையில மடிச்சு. நீங்க சாப்பிட்டதே இல்லையா? அதான் சாப்பிட்டது இல்லைன்னு சொன்னீங்க. இந்தாங்க சாப்பிட்டு பாருங்க, இந்தாங்க கீழே கொட்டுது பாருங்க. இல்ல ஆளுக்கு ரெண்டு ஆச்சு. சரணியா கொடு. அதான் ரெண்டு ரெண்டா எடுத்து கொடுத்தேன் நானு.
ஸோ இன்றைக்கி ஸ்கூலு எல்லாமே கவர்மெண்ட் ஹாலிடே இருக்கிறனால அம்மா சரண்யா அபி எல்லாருமே வந்து ஒரே இடத்துல இருக்க மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ சரணியும் அன்னையும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஸ்கூலுக்கு சமைக்க போயிடுவாங்க இருக்க ஹாஸ்டல் பிள்ளைங்களுக்கு. அதனால் இருக்க கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டு கிளம்பணும். அவங்களுக்கு பிடிக்குன்னா நம்ம வந்து போலியெல்லாம் செஞ்சு கொண்டு வந்தோம். அப்புறம் என்னென்னா சரணியாவுக்கு அன்னைக்கு போலி பிடிக்கலன்ட்டாங்க. ஆக்சுவலாக அடுத்து கேட்டால் பிடிக்குதுன்னு தான் சொன்னாங்க. நான் போக போக பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு உள்ளே இருக்க டாலெல்லாம் எடுத்து வெளியில் வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து மேலே இருக்க லேயர் பிச்சு தனியாக வச்சுருந்தாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் ஸ்வீட் வந்து ரெண்டு பேருக்கும் செட் ஆகாது. சரி ஓகே, எல்லாம் வாங்கி உள்ளே வச்சுக்கிட்டு மொத்தமாக. அது பேர் என்ன சாய்? இது பேர் என்ன? பாப்பா தம்பி எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. நான் கூட சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. பட் அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது, அன்னைக்கு இனிப்பு சாப்பிட்டா தலையை கிருன்னு சுத்தமா, அதனால அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்களா அது இன்னைக்கு தான் சொன்னாங்க. சரணியாவுக்கு காரம் புளிப்பு கசப்பு கூட சாப்பிட்ருமா, இனிப்பு அந்தளவுக்கு நான் எடுத்துக்க மாட்டேனே, எனக்கு பிடிக்காதுன்னு. பட் போலி ரெண்டு பேரும் கேட்டிருந்தாங்க. எது கேட்டாங்கன்னா போலியை வந்து அவங்க வந்து ரெண்டு பேரும் சாப்பிட்டது கிடையாது அப்படின்னாங்க. ஸோ அதுக்காக தான் அவங்களுக்காக செஞ்சு கொண்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம செஞ்சுட்டு போனது. ஸோ போன இடத்துல ரெண்டு பேரும் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி பின்னாடி பாருங்களேன் வீடியோவில் வச்சுருவாங்க. ஸோ சின்ன ஏமாற்றம். அடுத்த வாட்டி நம்ம வந்து அவங்களுக்கு வந்து என்ன பிடிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து செஞ்சு கொடுப்போம். பட் இது வந்து அவங்க டேஸ்ட் பார்த்ததில்ல, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் சாப்பிட்றாங்க. அந்த பாருங்க, சரணியாக திருத்தி முடிச்சுட்டு அங்கங்கே வைக்கிற ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாருங்க. நிறைய விஷயத்த அது மாதிரி எடுத்து கீழே வச்சிருச்சு. இது வந்து ஒரு முடி உள்ள மாட்டிடுச்சு, தம்பி முடி. இவன் தான் ஒரு போலியோடைய பூரணத்தை கையில் வச்சுருந்தான். அந்த பூரணத்தோட போலி தான் நினைக்கிறேன். இல்லை ஏன் முடி இல்லை போட முடியா ஏன் முடி கிடையாது, நாங்கள் பக்கத்தில் வரல. நானும் கடக்க முடியாத்ட கேட்கறது யார் முடி, அதனால இதை பத்திரமா என்னென்ன போட்டது கண்டுபிடி? ஏலக்கா, பருப்பு, அதோட தின்னுட்டு வெள்ளம், மெயினா மேல அவ்வளவு பெரிய மாவு கிடக்கு, அத சொல்லல. மைதா, மைதா கோதுமை ரெண்டு, அது கொஞ்சோண்டு எண்ணெய், கொஞ்சோண்டு தோசைக்கல்ல போட்டு எடுத்துக்கோங்க. அம்மா எப்படிமா இருக்குது? முடியலாம் போல, தெரியாம பறந்து வந்து விழுந்திருக்கும். அநேகமா ரோலக்ஸ் விட முடியா கூட இருக்கலாம். காலையில ரோலக்ஸ் ரொம்ப உடம்பு சரியில்லை, மனசு ஒரு சங்கடம். நாங்க வராம அங்கேயே தெருவில் விட மாட்டேன். அவனுக்கு என்ன அவனை விட மாட்டேன். ரெண்டு நாய், இன்னும் ரெண்டு நாய் வந்துடும். ஆனா வந்து கருப்பு வெள்ள என்னன்னு தெரியல, எதையாவது சாப்பிட்டு உடம்பு இதாகி போயிருக்கு. இல்ல அதெல்லாம் போடல, நாங்க போடுறதே இல்ல. இப்ப மீன் முள்ளு கறி எல்லாத்தையும் போயிட்டு வந்தோமோ, அதுல இருந்து போடுறதே இல்ல. என்னது ஸ்வீட்டு இது கூட தெரியல. எனக்கு வாங்கிட்டு வந்தது, எனக்கு செஞ்சுட்டு வந்தது கொண்டாங்க. அப்ப எச்சுட்டு வீட்டுல இருக்குது போ, அங்க வச்சுட்டு இஞ்சாந்து கேக்குறேன். என்னோட்டு எச்சு துப்பிட்டா எடுக்க மாட்டாங்க அர்த்தம் அவனுக்கு.
இவங்க பேர் என்ன? பெரியம்மா பேரு? இந்த பெரியம்மா? இந்த பெரியம்மா ஆனையில போயிருப்பான் போல இருக்கு. அம்மா பேரு? என் பேரு இன்னொரு பேரு அபி நீதா. அபிநீதா இல்ல. பாட்டி நாகலட்சுமி. நாகலட்சுமி நாலஞ்சுமி. பாட்டி பேரு? என்ன பேரு நீ சொல்லு. அக்கா பேரு? முழுசா காமியா தேவி. சரி ஓகே, நம்ம வீடியோ ஷூட் பண்றேன். கிளம்புறாப்ல இன்னைக்கு நைட்டா? என்ன சரணியா, மத்தியானம் எத்தனை மணி ட்ரெயின்? ஏ ட்ரெயின் பட்டு விடல இருந்துருக்கடாங்க. சொல்லு சரணியா, கையில செலவுக்கு பணம் போக்குவரத்து எல்லாம் பெருசா குடுத்திருப்பியே. முருகானந்த் பெங்களூருக்கு. இனிமே அந்த சைடு எப்ப வருவான் சரணியா, உனக்கு தானே தெரியும் ரிசல்ட். என்ன ஏன் ஒழுங்கா சாப்பிட முடியாது? கீழே வச்சிருக்க மாவு மட்டும் மயங்கி கீழே விழுந்து ரொம்ப இனிக்குது. அது வெயில் ரொம்ப அதிகமா வேற இருக்கானே, அது வேற அடுப்படையில எரிக்கிறேன்னு சொல்லி உள்ள மாட்டேன். நீங்க என்ன பண்ணாக்க நல்லா கேட்டுங்க. டெய்லி லெமன் செடிதான் இருக்கலாங்க, புளிஞ்சு டெய்லி குடிச்சிருங்க. சும்மா ஒவ்வொரு டம்ளர் குடிங்க போதும். நட்டமா இருக்கு, நான் சட்டமா. ஓ நீ அது உனக்கு பிரச்சனையா? அது மோர் போறமே. நீ வரியா? போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன்? அப்ப யாரு ஸ்கூலுக்கு போறீங்க? பெரியம்மா பீச்சுக்கு போறாங்களா? நான் போற பீச்சுக்கு. தண்டு போய் வாங்க. தண்டு போறவா? பீச்சுக்கு போவாங்க. ஆ பெரியம்மா போறாங்க. நான் போறேன். யாரா இருக்கோம்? வேண்டாம், நீ எல்லாம் வரட்ட போ. நீங்க வேண்டாம். சரி இங்க பாரு. யாரா இருக்கோம்? சரணியா கூப்பிடு. சரணியா கூப்பிடு. யாரா இருக்கோம் சொல்லு. ஒரு தண்ணி. அச்சச்சோ. பை பை. Bye. Bye. Bye.